பாலஸ்தீனம் மீது அத்துமீறி பயங்கரவாத தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலையும் அதற்கு துணை போகும் மத்திய அரசையும் கண்டித்து மயிலாடுதுறையில் இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம். பெண்கள் உள்ளிட்ட 2000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு டார்ச் லைட் வெளிச்சத்தில் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பாலஸ்தீனம் மீது அத்துமீறிய பயங்கரவாத தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலையும் அதற்கு துணை போகும் மத்திய அரசையும் கண்டித்து மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு ஜமாத்துல் உலமா சபை சார்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு கூட்டமைப்பின் தலைவர் அப்துல் சாதிக் தலைமை வகித்தார். இதில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் ஹாஜா கனி, மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் தமீமுன் அன்சாரி, எஸ்டிபிஐ மாநில பேச்சாளர் ஆரிஃபின், தேசிய தௌஹித் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அலாவுதீன், ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைமை பேச்சாளர் திருச்சி ஜாகிர், இந்திய தேசிய லீக் பொதுச் செயலாளர் அப்துல் காதர், தமிழ்நாடு அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மன்சூர் காசிபி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில செயலாளர் காயல் மகபூப் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் பெண்கள் உள்ளிட்ட 2000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு செல்போன் டார்ச் லைட்டை ஒளிரச் செய்து தங்களது கண்டனத்தை முழக்கங்களாக பதிவு செய்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் தமீமுன் அன்சாரி, இந்தியா காந்தியடிகளின் வழியில் நின்று பாலஸ்தீனத்தில் நிரந்தர போர் நிறுத்தத்தை உருவாக்க உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும், கேரி மொழி என்ற வார்த்தையை பயன்படுத்தி நடிகை குஷ்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எளிய மக்களை குறிப்பிட்ட சமூகத்தோடு இணைத்து பேசும் விதத்தில் கூறிய கருத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தான் மத்திய அரசின் பிரதிநிதியாக தமிழ்நாட்டில் இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசோடு இணைந்து அவர் பணியாற்ற வேண்டும். ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். அந்த அரசு தவறு செய்யும் போது உரிய வகையில் அழைத்து பேச வேண்டும். அதுதான் ஜனநாயகம். சுதந்திர போராட்ட வீரர், தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களாலும் மரியாதை கொடுக்கப்பட்டவர் சங்கரையா. அவருக்கு முனைவர் பட்டம் அளிப்பதற்கு தடையாக இருந்தது நியாயமில்லை. தமிழக அரசு நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு அவர் இனியாவது காலம் தாழ்த்தாமல் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றார். மேலும் இஸ்ரேலை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் ஹாஜா கனியும் தனது கண்டனத்தை செய்தியாளர்களிடம் பதிவு செய்தார். நீங்கட்டும்